வெல்கம் டு கேடி தமிழன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜாக் ஸ்னைடர் இவரோட ஜஸ்டிஸ் லீக் படத்தை தமிழில் டப் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி, நம்ம யூடியூப் சேனலுக்கான குரூப்பை டெலகிராமில் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த குரூப்பில் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே அப்டேட் பண்ணிடுவோம். இந்த குரூப்புக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பல பிரச்சனைகளை தாண்டி ஜாக் ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக் படத்தை March 18 அன்னைக்கு HBO மேக்ஸ் சேனலில் ப்ரீமியர் பண்ணாங்க. அதே சமயத்தில் நிறைய பேர் பார்க்குற மாதிரி புக்மைஷோ, ஆப்பிள் டிவி இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷனில் அதே டேட்டில் ப்ரீமியர் பண்ணாங்க. ஆனால் இங்கிலீஷில் மட்டும்தான் ப்ரீமியர் பண்ணிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரி எந்த லாங்குவேஜுக்கான அப்டேட்டுமே வரல. வார்னர் ப்ளூஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் ஜாக் ஸ்னைடரை வச்சு இந்த படத்தை எடுத்தாங்க. அதுக்கான காரணம் ஃபேன்ஸ் தான். ஃபேன்ஸ் எல்லாருமே ஜாக் ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக் வேணும் அப்படின்னு கேட்டதால தான் இந்த படத்தை எடுத்தாங்க. அப்படி அவங்க இன்ட்ரெஸ்டோட எடுத்திருந்தாங்கன்னா இந்த படத்தை தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதே டேட்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த எல்லா லாங்குவேஜ்லயும் வந்திருக்கும். இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல. இந்த படத்தோட ரீச்சை பார்த்துட்டு இந்த படத்தை தமிழ்ல டப் பண்ணிருப்பாங்களா என்னன்னு தெரியல. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த நாலு லாங்குவேஜ்லயும் புக்மைஷோல இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த படம் புக்மைஷோல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த நாலு லாங்குவேஜ்லயுமே அவைலபிள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய அப்டேட் நம்ம யூடியூப் சேனல்ல வந்துட்டே இருக்கும், அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அப்டேட்டோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.